ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ரிவிஷனில் சிறு பஞ்சமூலம் பார்க்கலாம். சிறு பஞ்சமூலத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா, காரியாசான். மனித வாழ்வை வந்து செழுமையாக்குபவை அறப்பண்புகள். காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறக்கூடிய இலக்கியங்கள் வந்து தோன்றி வந்துட்டுருக்கு. இவற்றில் ஒன்று தான் வந்து சிறு பஞ்சமூலம் அப்படிங்கிற நூல். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருக்கிறது கிடையாது. சாதனைக்கு வயது ஒரு தடையும் கிடையாது. அறிவுடையார் தாமே உணர்வர். அதாவது, பூவாது காய்க்கும் மர உல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நார்வ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பூக்காமலே சில மரங்கள் வந்து காய்க்கிறது உண்டு. இது போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கராகவே இருப்பாங்க. பாத்தி அமைத்து விதை விளைக்காமலே தானே முளைத்து வளரக்கூடிய விதைகளும் இருக்கு. அது போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாம எதையும் தாமே வந்து உணர்ந்து கொள்வாங்க. பாடல்ல எடுத்துக்காட்டு ஓமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. மூவாது அதாவது முதுமை அடையாமல், நாறுவ அப்படின்னா முளைப்ப, தாவா அப்படின்னா வந்து கெடாதிருத்தல், அறிவார் வல்லார் வினையால் அணையும் பெயர்கள், விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற் பெயர்கள், தாவா இருகட்ட எதிர்மறை பயிற்சம். பகுபத உருபிலக்கணம் பார்க்கலாம். உரையாமை, உரை கூட்டல், ஈ கூட்டல், ஆ கூட்டல், மை உரை பகுதி, ஈ வந்து சந்தி, ஆ வந்து எதிர்மலை இடைநிலை, மை வந்து தொழிற்பெயர் விகுதி. காய்க்கும் காய் கூட்டல், இக்கு கூட்டல், இக்கு கூட்டல், உம் காய் வந்து பகுதி, இக்கு வந்து சந்தி, இக்கு எதிர்கால இடைநிலை, உம் வந்து பெயரச்ச விகுதி. தமிழில் வந்து சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள்லாம் வந்து தோன்றுச்சு. இது 15 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் வந்து சிறு பஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது இதனோட பொருளாக இருக்குது. அது வந்து கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இதெல்லாம் இவ்வேர்களால் ஆன மருந்து உடலினுடைய நோயை வந்து போக்குது. அது போல சிறு பஞ்சமூல பாடல்களில் இருக்க 5 கருத்துக்கள் வந்து மக்களினுடைய அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துறதா அமைஞ்சிருக்கு. இந்த பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன அப்படின்ற வகையில் வாழ்வியல் உண்மைகளை வந்து எடுத்துக்காட்டுது. சிறு பஞ்சமூலத்தினுடைய ஆசிரியர் வந்து காரியாசான். இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரினுடைய மாணாக்கராக இருக்கார். காரி அப்படிங்கிறது இயற்பெயர், ஆசான் அப்படிங்கிறது அவருடைய தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரி ஆசான் அப்படிங்கிறது பாயிர செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சிறப்பிக்குது. 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா வள்ளலார். 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி அப்படின்ற பட்டம் பெற்றவர் வந்து பாரதியார். 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை வந்து எழுதி அனுப்பினவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்டர் ஹியூகே. 16 வயதிலேயே தமது தந்தையினுடைய போர் படையில தளபதியானவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா மாவீரன் அலெக்சாண்டர். 17 வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தினுடைய விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் வந்து அறிவியலாளர் கலீலியோ. சிறு பஞ்சமூல த்தினுடைய ஒவ்வொரு பாடலையும் 5 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அது போல பாடல்ல வந்து 3-6 கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் 15 கீழ்கருக்கு வரிசையில வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.